நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், வெட்டைக்காரன் பரம்பரைடா, வெட்டையாட பிறந்தோண்டா அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவுக்கும் நம்ம டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் நடந்த மேட்ச்னே சொல்லலாம். டெல்லி தான் நடந்துச்சு, டாஸ் வின் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஎஸ்கே என்ன பண்ணாங்க, நாங்கள் பேட்டிங் ஆகிக்கிறோம், அவங்கள போலிங் போட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க நம்ம தலை தோனி. ஸோ ஓப்பனிங் இருக்கா நம்ம கான்வேவும் நம்ம ருத்ராஜ் கைக்வாட்னா ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பிரி 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 புறா அப்படின்ற மாதிரி வந்து பிரித்து மேய்ஞ்சிட்டாங்கன்னு சொல்லலாம். வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் மனுஷனுங்க. ஆஹா, இந்த ஜோடியெல்லாம் காண கண்கோடி வேணுமையா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்ஃபார்மன்ஸ்னே சொல்லலாம். ரெண்டு பேரும், இவர் 4 அடிச்சா அவர் 6, அவர் 6 அடிச்சா நான் 4. ருத்ராஜ் கேக்வாக் வந்து பார்த்தீங்கன்னா 50 பாலுக்கு 79 ரன் மனுஷன், 7 6 3 4 அப்படின்னு அடிச்சிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சகாரியா பால் அவுட் ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் மறுமுனையில் கான்வே 52 பாலுக்கு மனுஷன், 87 ரன், 3 6 11 4 அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டியூட்டியை கரெக்டாக பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ அதை தொடர்ந்து அந்த சிவம் துபே 9 பால் தான், மனுஷனை பற்றி சொல்லவா வேணும், லேம் போஸ்ட் மாதிரி நிப்பா அப்படி டட்டாக்கு டட்டாக்குன்னு பால் போட்டிங்கன்னு அடிப்பா அப்படின்ற மாதிரி 3 6 அடிச்சுட்டு அவரும் ஒரு 9 பாலுக்கு 22 ரன் கிளம்பினாலும், அதை தொடர்ந்து அந்த ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ இன்னிங்ஸ் ஆனாலே சொல்லலாம், ஒரு 6 3 4 7 பாலுக்கு 22 ரன்ன்ற மாதிரி. தோனி கிட்ட இருந்து 6 எதிர்பார்த்தோம், ஆனால் லீக் மேட்ச் கடைசி மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா தோனி கிட்ட இருந்த 6 எதிர்பார்க்க முடியல, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கண்டன் கிடைக்கலாம் வச்சுக்கோங்க, 4 பாலுக்கு அவர் மட்டும் 5 ரன் எடுத்துட்டு ஓவராலாக பார்த்தீங்கன்னா 223 ரன் வெறும் 3 விக்கெட்டுக்கு 20 ஓவரில், அதுவும் கடைசி லீக் மேட்ச் மஸ்ட் வின் மேட்ச்ல அடிச்சு முடிச்சாங்க சிஎஸ்கே என்ன சொல்லிக்கலாம். அதை தொடர்ந்து வந்த டெல்லி டேரல்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் பிளேயராக உட்கார வச்சு அந்த பிருத்வி ஷாவும் ஓப்பனிங் இறங்கினாங்க, கேப்டன் டேவிட் வார்னர் இறங்கினாங்க. பிருத்வி ஷா ஃபீல்டிங்கே பண்ண வராமல் பேட்டிங் மட்டும் வர பிருத்வி ஷா கிட்ட எவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்கும், ஆனால் அந்த சுட்டி குழந்தை குட்டி சேவாக் என்று அழைக்கப்படுகிற பிருத்வி ஷா வந்து பார்த்தீங்கன்னா 5 ரெட்டில் காலி, ஒரு போர் மட்டும் அடிச்சுட்டு அவட்டையோ இதுக்கே காலேருந்து ஏசி ரூமில் ஒன்று உட்கார வச்சிருக்கு, வெயில் சார் தாங்க முடியல சார் அப்படின்ற மாதிரி அவர் போக, சால்ட் வந்து அசால்ட்டாக தீபக் சேர் பாலில் 3 ரனுக்கு அவரும் அவுட் ஆக வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் வார்னர் அங்கேருந்து பார்க்குற டே கொஞ்சமாச்சு ஆடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கக்குள்ள அடுத்த பாலே கோல்டன் டக் ஆகிட்டாரு ராசு. ஏப்போ இங்கே வா, போன மேட்ச் எப்படி ஆனேன், அதான் போன மேட்ச் ஆகிட்டேன் போங்க அப்படின்ற மாதிரி அவர் போக, யாஷ் தயாலும் 13 ரனுக்கு அவுட் ஆக, அக்ஷர் பட்டேலும் 15 ரனுக்கு அவுட் ஆக, அதை தொடர்ந்து வந்து எல்லாருமே அவுட் ஆக அவுட் ஆக அவுட் ஆக அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் போச்சுன்னு சொல்லலாம். அதுவும் கடைசி ஓவர் பற்றி தான் சொல்லி ஆகணும், நான் கடைசி ஓவர் போகும்போது டேவிட் வார்னருக்கு ஒரு பெரிய குடோஸ், ஏப்பா நீ செஞ்ச பாவம் பா, இந்த டீமா அவளுக்கு ஹைதராபாத்துக்கு போட அங்கே ஒரு தெரிய இங்கே வந்தா இங்கே ஒரு இது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உடக்கு பட்டு ஏப்பா நடக்குது. ஏ ஆழ்ந்து அனுதாபங்கள், 86 ரன்னு 58 பாலுக்கு மனுஷன், 5 6 7 4 அடித்தாலும் அது ஒருத்தன் மட்டும் அடிச்சு என்னங்க ப்ரோஜனா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விக்கெட்டுமே போயிடுச்சுன்னே சொல்லலாம். அதுவும் குறிப்பாக கடைசி ஓவர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மேடின் விக்கெட் எடுத்தா தீட்சா நானே சொல்லிக்கலாம், அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸு. ஓவராலாக 9 விக்கெட்ஸுக்கு 146 ரன் தான் எங்களால் எடுக்க முடிஞ்சது, 77 ரன் வித்தியாசம், சென்னை சூப்பர் கிங் வின் பண்ணி குவாலிஃபை டு த குவாலிஃபயர் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். செகண்ட் பிளேஸில் தங்க இருப்பை தக்க வச்சுக்கிறாங்கன்னு சொல்லலாம், நிறைய பேர் அந்த இடத்துக்கு போட்டி போட்டால் நாங்கள் தாண்ட அப்படின்னு ஃபஸ்ட்டு ஜிடி ஆல்ரெடி போயிட்டாங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் மட்டும்தான் நாங்கள் குவாலிஃபை ஆகாமல் இருந்தேன், மற்ற வருஷம் எல்லா வருஷமும் குவாலிஃபை ஆன ரெக்கார்டை இந்த வருஷமும் கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சென்னையில் ஃபஸ்ட்டு குவாலிஃபை ஆகிற கண்டிப்பாக ஜிடி கூட ஆடுவாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் விசில போடுங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களிடம் இருந்து விடைபெறுது நான் உங்கள் அருண் விஜய் டாட்டா, பை பை.